ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். விநாயகம் கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாரு. ஏன்னா நம்ம திமுரு படத்தில் ஏலே இசுக்கு அப்படின்னு ஒண்டிக்கிட்டே வந்துட்டு அவ்வளோ காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எக்கா அப்படின்ற ஒரு ஆள் இன்னைக்கு வந்துட்டு அடிச்சு நொறுக்கிட்டாப்ல எல்லாத்தையுமே. இன்னைக்கு ஒரு சினிமா வழியில் வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுக்கக்கூடிய வந்து படம் வந்து துல்கர் சல்மான் கூட நடித்த கம்பட்டி பாடம். மலையாள சினிமாவே ஏறக்குறைய வந்து இவ்வளோ திறமையான ஒரு ஆளை வந்து ஏறக்குறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டுமே, என்ன எவ்வளோ திறமை இருக்குதுன்ட்டு சிறந்த நடிகருக்கான கேட்டகரியில் இவருக்கு வந்து நீங்கள் விருது கொடுக்கலான்ட்டு வந்து கேரள கவர்மெண்ட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. விநாயகன் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பாரு, நான் திமுரு பண்ணிட்டு அந்த படம் வெற்றின்னு ஒன்று எனக்கு கதை சொல்ல வந்தவங்க பூரா வந்து மாற்றுத்திறனாளி கேரக்டராகவும் குறிப்பாக விநாயகத்தின் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. மீட்டு பிரச்சனையில் சிக்கிறாரு. சிக்கும்பொழுது ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அப்படி பார்த்தா நான் 10 பெண்களோட தொடர்பில் இருந்தேன். அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து சலசலப்பு உண்டாகுது. உண்மையாக கண்டிப்பாக அவனுடைய மனைவி பபிதான்றவங்க வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட நான் வாழ்க்கை நடத்த முடியாது. இன்னும் வந்து நிஜத்தில் ஒரு ரகடாக வராப்ல அவர். தன்னை பற்றி எப்பவுமே பேசிகிட்டு இருக்கணும், அது ஒரு குணம் தெரியுங்களா, அந்த மீடியாவில் தன்னை பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ கான்ட்ரவர்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அப்போ அவருடைய வெல்விஷர்ஸ் சினிமாவில் உள்ள மூத்த வெல்விஷர்ஸ்லாம் இதோட நிறுத்திக்க விநாயகம் வேணாம் இது நல்லதில்லை அதெல்லாம் இருக்கும். ஆனால் விநாயகம் கண்டிப்பாக பயந்துருப்பார், இவ்வளோ பெரிய ஆளை நம்ம தொட்டு பேசணுமான்ட்டு ரஜினி அலோவ் பண்ணியிருப்பார். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சினிமா மேசகர் செய்யார் பால் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு ஜெயிலர் படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே பார்க்கறதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காப்பா, நெல்சன் ரைட்டிங்கில் பிரிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் முக்கியமாக விநாயகம் கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். ஏன்னா நம்ம திமுரு படத்தில் ஏலே இசுக்கு அப்படின்னு ஒண்டிக்கிட்டே வந்துட்டு அவ்வளோ காமெடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எக்கா அப்படின்ற ஒரு ஆள் இன்னைக்கு வந்துட்டு அடிச்சு நொறுக்கிட்டாப்ல எல்லாத்தையுமே இன்னைக்கு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள் சார். நிச்சயமாக வந்து ஏன்னா அந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா கேரக்டரும் பேசப்பட்ட ஒரு கேரக்டர். நம்ம சிவராஜ் குமார் கூட பேசிட்டோம் தியேட்டரில் அப்படி கொண்டாடினாங்க. குறிப்பாக அந்த வில்லன் கேரக்டர் இந்த விநாயகன் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு டவுட்டெலாம் இருந்தது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் அப்படி காமிச்சிருந்தாங்க. இதை தாண்டி ரஜினி ஆடியோ லான்ச்சில் இந்த கேரக்டருக்கு நாங்கள் ஒரு பெரிய நடிகரை அணுகணும், அவர் வந்து கடைசி நேரத்தில் முடியாதுன்றார். அது ஏறக்குறைய மம்முட்டி தான். அது மம்முட்டி வந்திருந்தார்னா கிட்டத்தட்ட தளபதி 2 பாட்ஷா 2 சேர்ந்த மாதிரியான ஒரு படம் அது மாறி இருக்கும். கதையே மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த மம்முட்டி இடத்துல அப்படியே பொருந்திட்டாரு விநாயகன். நான் வந்து அவருக்கும் சலைத்தவர் இல்லை அப்படின்னு தெரிக்க விட்டாப்புல அந்த மலையாம கலந்த அந்த டைலாக் பேசுறது மனசுலாயோ அப்படி ரஜினியை பார்த்து மிரள்றது, இவர் போய் அவர் ஸ்டைலில் வந்து சண்டை போட்டது, தியேட்டரில் வந்து குந்தளிக்கிறாங்க இல்லைன்னா வந்து கை தட்டுறாங்க. யார் இந்த விநாயகம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து. விநாயகம்னாலே மலையாள சினிமாவில் ஒரு சர்ச்சை ஒரு பக்கம் இருக்குது. அந்த சர்ச்சை என்னன்னு அப்புறம் பார்ப்போம். யார் இவர் அப்படின்போது அடிப்படையில் ரொம்ப ஒரு பின்தங்கிய பகுதியிலிருந்து வந்த ஒரு நபர் தான். தோப்பில் சந்திப்பு அப்படின்ற ஒரு கிராமம், பொதுவாக வந்து மலையாளத்தில் வந்து கேரளாவில் ஒரு ஊர்லேயே ஒரு 10-15 வீடு தான் இருக்கும், அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா இருக்கும், ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊரில் வந்து இயல்பாகவே வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு டான்ஸு மீது ஒரு பெரிய பிரீம் கொண்ட ஒரு நபர், ஒரு கருத்த உருவம் பார்த்தாலே வந்து சின்ன வயசில் ஒரு ரகடாக இருக்கிற ஒரு முகம். ஆனால் டான்ஸுனா போதும் அப்படி உயிரை விட்டுருவாப்புல. மலையாள சினிமாவை தாண்டி மலையாள சினிமாவில் பெரும்பாலும் டான்ஸுன்ற இதுவும் இருக்காது. அந்த இதுவாக தெலுங்கு படம் தமிழ் படங்கள் இதெல்லாம் பார்க்குறதவர் டான்ஸை தாண்டி மியூசிக் மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவர். அந்த மியூசிக்னால் அந்த குச்சி இருக்குல்ல மூங்க குச்சி, அதில் வந்து கம்பியெலாம் கட்டிட்டு வாசிக்கிறது, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கக்கூடிய அளவு காசு இல்லை ஓகே இது பண்ணுறது, அப்புறம் சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் வந்து சேர்ந்து டான்ஸும் தருது இதுவும் தருது, நீ ஏன் டான்ஸ் குழு ஒன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு போது அங்கே இருக்கிற ஆர்ட்டில் வச்சு மெர்க்குரி அப்படின்னு ஒரு டான்ஸ் குழு ஒன்று ஆரம்பிக்கிறாப்புல. குறிப்பாக அந்த பார்த்திங்கன்னா அந்த தீப்பந்த ஓகே இது பண்ணுறது இங்கே ஃபேமஸ், அது அதை ஆரம்பித்த உடனே ஒவ்வொரு ஊராக போய் இந்த ஆடல் பாடல் மாதிரி கரெக்டாக சொன்னீங்க, ஆடல் பாடல் மாதிரியான வருது. இப்படியா இருந்தது அப்போ வந்து ஊருங்களில் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் கேட்கறது வந்து நீ ஏன் சினிமாவுக்கு முயற்சி பண்ணக்கூடாது சினிமாவுக்கு முயற்சி பண்ண முடியாதுன்னு. இடையில அந்த சினிமாவுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது இவருடைய நிகழ்ச்சியை வந்து மோகன்லால் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உண்மையிலே திறமையாக இருக்கிறான் அந்த பையன் சொல்லி அவருடைய ஒரு படத்திற்கு டைரக்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. டைரக்டரும் பார்க்குறாப்புல நல்லா இருக்கும். 1995 சினிமாவில் அறிமுகமாகிறார் விநாயகன். ஓகே முதல் படமே வந்து இவருக்கு ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தாலும் மனசில் ஒரு அந்த உருவம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, யார் யார் அந்த ஆள் அப்படின்ட்டு. அதன் பிறகு தொடர்ச்சியாக வந்து வாய்ப்புகள் வருது. ஒரு பக்கம் டான்ஸு அந்த குழுவும் விடலை, அதுதான் சோறு போடுது,
சினிமாவும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இடைப்பட்ட நேரங்களில் பாடலாம் அந்த குழுவுக்கான பாடலை இவரே ரெடி பண்ணுறாரு, இவரே மியூசிக் பண்ணுறாரு, படங்களும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கு. இவருடைய சினிமா வாழ்வில் வந்து ஒரு பெரிய பிரேக் கொடுக்கக்கூடிய வந்து படம் வந்து துல்கர் சல்மான் கூட நடித்த கம்பட்டி பாடம். மலையாள சினிமாவே ஏறக்குறைய வந்து இவ்வளோ திறமையான ஒரு ஆளை வந்து ஏறக்குறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிட்டோமே, என்ன இவ்வளோ திறமை இருக்குதுன்ட்டு அப்படி ஒரு இறங்கி அதகலம் பண்ணியிருப்பார் நடிப்பில். இந்த படம் வந்து தேசிய விருதுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது, தேசிய விருதுக்கு போகுது. அப்போ தேசிய விருதுக்கு போகும்போது சிறந்த நடிகருக்கான கேட்டகரியில் இவருக்கு வந்து நீங்கள் விருது கொடுக்கலான்ட்டு வந்து கேரளா கவர்மெண்ட்டே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டே சொல்கிறாங்க நீங்கள் மற்ற எந்த கேட்டகரியிலும் நீங்கள் வேணாம், இதில் வந்து இந்த விநாயகனுக்கு நீங்கள் பெஸ்ட் ஆக்டர் இல்லை சப்போர்ட்டிங் ஆக்டர் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து கொடுக்கலாம், அந்த அளவுக்கு தகுதியானதுன்னு அதில் வந்து ஒரு ஓட்டில் வந்து மிஸ் ஆகி போகுது. மிஸ் ஆன உடனே வந்து விநாயகத்துக்கு ஒருத்தம் இருக்குதோ இல்லையோ அது அந்த சினிமா குழுவுக்கு கவர்மெண்ட்டுக்கே கொஞ்சம் வெறுப்பாகி போகுது. என்னையா இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ விமர்சனங்கள், அங்கே இருக்கிற நாலு மீடியாக்கள் அத்தனையும் வந்து கொண்டாடின ஒரு படம் ஒரு ஓட்டில் ஒன்று மிஸ் ஆகி போச்சுன்னு சொல்லும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்க, தேசிய விருதுன்னா தேசிய விருது கேரளா கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது, இந்த ஆண்டோட மிகச்சிறந்த நடிகர் நீங்கள் தான். அதை விநாயகம் ஒரு பேட்டியில் அதெல்லாம் தூக்கி போடுங்க, எனக்கு என் மண்ணில் கொடுத்தாங்கல்ல இந்த விருது தான் சிறந்த விருது, இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாதுன்றாரு. மல மலமலன் படங்கள் அதை தாண்டி இந்தி, கன்னடம், தமிழ், தெலுங்கு எல்லாத்துலேயும் போய் மராட்டி வரைக்கும் போய் ரீச் ஆகிறாரு. குறிப்பாக நம்ம தமிழ் திமிரு படம் இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு கேட்கணும்னு நினச்சேன். அந்த படத்தில் எப்படி சார் உள்ளே வந்தார், ஏன்னா அந்த கேரக்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பாரு. ஆக்சுவலாக வந்து தருண் கோபி தான் அந்த படத்துடைய டைரக்டர். அவர் வந்து இந்த ஸ்ரேயா ரெட்டி வந்து ஒரு பயங்கர ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொம்பளை தாதா, பொம்பளை தாதான்னு கூட சொல்லலாம். அப்படி இருக்கிற ஒரு நபர்கிட்ட கூட ஒரு ஆள் இருக்கணும், அந்த ஆள் தான் வந்து இந்த லேடி சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்பொழுது வந்து யார் அந்த கேரக்டருக்கு சரியான இது பண்ண ஆடிஷன்லாம் வச்சுருக்காரு தருண் கோபி. ஆடிஷன் வச்சு ஆக்சுவலாக அந்த படத்தோடைய கம்பெனி வந்து எனக்கு தெரிஞ்சு டி நகர் சூர்யா வீட்டுக்கிட்ட இருந்தது. ஆடிஷனுக்கு அவ்வளோ பேர் வருவாங்க, வந்து கலந்துப்பாங்க, இவருக்கு வந்து சரியாகவே இல்லை. அப்போ தான் இந்த படம் பார்க்குறாரு, இவருடைய மலையாள படம் ஒன்று பார்க்கும்பொழுது இப்போ சரியான நபர் இவர் தான் அப்படின்னு இவர் அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கலை. நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் வந்து யாரோ ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து நினச்சிட்டு இருந்தாங்க அந்த படம் பார்க்கும்போது. இப்போ பார்க்கும்போது அப்படிதான் நினச்சிட்டு பயணம் போட்டிருக்காங்க போல. இவரே ஒத்துக்கலாம், முழு கதையும் கேட்குறாப்புல விநாயகம் கேட்டவுடனே மலையாள ஆர்டிஸ்ட்டுகளுக்கு என்னென்னா உங்களுக்கு கதை மேலே கண்டென்ட் மேலே ஒரு நம்பிக்கை வந்து வச்சுருச்சுங்க, நீங்கள் சின்ன ரோல் கொடுத்தா கூட செஞ்சுருவாங்க. அந்த படத்துக்குள்ளே நாம் ஏதாவது ஒரு வகையில் இருக்கணும்னு ஒத்துக்கிறாப்புல ஒரு மாற்றுத்திறனாளியாக நடிச்சிருப்பாப்புல. அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த மதுரை ஸ்லாங்கு காமெடியும் பண்ணணும், இரிட்டேட்டும் பண்ணணும் பார்த்தாலே அடிக்கணும் போல. அதில் அந்த ஸ்லாங் பேசுறது இவருக்கு ஸ்லாங் ஒரு மாதிரி டப்பிங் வச்சுக்கலாமான்னு கேட்டுருக்காங்க. நானே தான் ஓன் வாய்ஸு நானே பலகல வித்தகன் நானே அப்படின்ற ஒரு விஷயம். அதன் பிறகு தொடர்ச்சி தமிழ் சினிமாவில் அதுதான் ஒரு விநாயகன் ஒரு பேட்டியிலே சொல்லியிருப்பார், எனக்கு என்னென்னா ஒரு கேரக்டர் பண்ணிட்டோம்னா அது மாதிரி வந்து ஒரு 20 படம் வருது, எல்லா சினிமாவிலும் இது உண்டு, எல்லா மொழியிலும் இந்த பிரச்சனை உண்டு. நான் திமிரு பண்ணிட்டு அந்த படம் வெற்றின்னு ஒன்று எனக்கு கதை சொல்ல வந்தவங்க பூரா வந்து மாற்றுத்திறனாளி கேரக்டர் ஆகும், அடி வாங்குற கேரக்டர் அடியாளுக்கு வந்து துணையாக இருக்கிற கேரக்டராகவும் வந்து இப்போ பல பேருக்கு என்னன்னா நான் எப்படியாப்பட்ட ஆர்டிஸ்ட்னு தெரியாமலே வந்து கதையாக சொல்லியிருக்கேன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டேன்னு அதை தாண்டி அப்புறம் காலை சிலம்பாட்டம் அந்த படங்கள்லாம் நடிச்சிருந்தாலும் விநாயகத்தை சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படின்னு ஒரு கட்டத்தில் வேணானே ஒதுங்கிட்டாப்லையே, வேணா எனக்கு மலையாள சினிமாவே போதும், சும்மா வந்து இது மாதிரியான கூப்பிட்டுருக்கீங்க வேணான்னு சொல்லிட்டு அங்கே அதே சமயம் கேரளாவில் நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு நடிகர். வாயை திறந்தாலே சர்ச்சை தான், நிறையா சர்ச்சைகளை சிக்கிருக்காரு சார் அவர். அது என்னன்னா இந்த ஒளிவு மறைவு இல்லாமல் பேசுறது, ஓப்பனாக பேசுறது, மீடியா அதை பற்றிலாம் கவலைப்படுறது கிடையாது, அடித்து டேரிங்காக அடிக்கிறது, அது வந்து சினிமாக்காரன் மீடியாவில் உள்ளவர்களுக்கு அது சரியாக வராது. அது அது வேறு மாதிரியான ஒரு பிம்பத்தை கொண்டு வந்து அதாவது கொஞ்சம் பூசி தான் பேசணும். ஆமாம், உங்களுக்கு அதுதான் வந்து குறிப்பாக விநாயகத்தின் மீது ஒரு பெண் பாலியல் குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க, மீட்டு பிரச்சனையில் சிக்கிறாரு. சிக்கும்பொழுது ஒரு சேனலில் இன்டர்வியூ பண்ணுறாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டு இருக்குது, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, பாலியல் குற்றச்சாட்டு ரெண்டு பேருடைய சம்மதத்தோடு அது நடக்கும் பொழுது அது எப்படி வந்து மீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு. இல்லை அவங்க தான் சொல்கிறாங்களே அப்படின்னா, அப்படி சொல்கிறாங்கன்னா அப்படி பார்த்தா நான் 10 பெண்களை கூட தொடர்பில் இருந்தேன், 10 பேரும் வந்து சொல்ல வேண்டியதானேன் பொழுது தான் வந்து இவங்க குடும்பத்திலேயே பெரிய சலசலப்பு இந்தியா முழுக்க வந்து பரபரப்பாகுது. ஒரு மீட்டுக்கு எதிராக நான் 10 பெண்களுடன் தொடர்பில் இருந்தேன், அது என்ன தப்பு, அதில் என்ன தப்பு, அது எப்படி மீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உடைக்கும் பொழுது பெரிய பரபரப்பாகுது மீடியா முன்னாடி. அவங்க ஃபேமிலிக்குள்ளேயும் வந்து சலசலப்பு உண்டாகுது உண்மையாக கண்டிப்பாக. அவனுடைய மனைவி பபிதான்றவங்க வந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இப்படியாப்பட்ட ஒருத்தன் கூட நான் வாழ்க்கை நடத்த முடியாது, அதை பற்றிலாம் கவலையப்படல. இந்த எது முன்னது பின்னது தெரியாமல் பேசுறதுன்னு வாங்கல, அது மாதிரி பேசிடுறாப்புல
அவர் சர்ச்சையாகுது, ஃபேமிலிக்குள்ளது ஆகுது, டைவர்ஸும் பண்ணிடுறாங்க. இன்னும் வந்து நிஜத்தில் ஒரு ரகடா வராப்பில் அவர் யார் எது கேட்டாலும் வந்து அதை பற்றி கவலைப்படாமல் அடிக்கிறது, இது பண்ணுறது. பொதுவாகவே இந்த ஒரு கொஞ்சம் நல்லா அந்த ஒரு அறிவாளித்தனம் இருக்கிற திறமை நிறையா இருக்கிறவங்க அப்னார்மலாக தான் இருப்பாங்க. அந்த விஷயம்தான் வந்து அந்த ஒரு காரணத்துக்காகவே நிறைய படங்கள் அவர் வந்து ஒதுக்கினதா சொல்றாங்க. ஏன்னா ஏகப்பட்ட படங்கள்ல வந்துட்டு பெரிய கேரக்டர் கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் வந்து இன்னைக்கு இப்படி இருக்காருன்னா அது காரணமே பல படங்களை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு. கண்டிப்பா சார், இவங்களுக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு பேட்டி கொடுத்தப்போ கேரளா சினிமாவில் உள்ள பல பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக நடிகைகள் வித்யா மேனன்லேருந்து பார்வதி மேனன்லேருந்து நத்தனை பேரும் வந்து இவர் வந்து லாக்கியே இல்லை, இப்படி ஒரு பேச்சு பேசுகிறார், தூக்கி வெளியே போடுக்கன்றாங்க. இது வந்து இந்தியா முழுக்க பாலிவுட்லேயே வந்து சில ஆக்டர்ஸ் தான் கண்ணும் தெரிவிக்கிறாங்க. எங்கே எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே வந்து எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கதாநாயகனை மையப்படுத்தி தான் வந்து ஒரு சினிமாவே இயங்கிட்டு இருக்கு இந்திய சினிமாவே. அப்படி இருக்கும்போது நடிகைகளுக்கு என்ன பாதுகாப்பு, நடிகைகளுக்கு சம்பள பிரச்சனை, குறிப்பாக அந்த பாலியல் ரீதியான வந்து பெருசாக போயிட்டு இருக்க நேரத்தில் ஒருத்தர் வந்து அதில் என்ன தப்புன்னு சொல்லும் பொழுது அதற்கு எதிராக மாறுது. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏன் கமிட்டான நாலஞ்சு படங்கள்லேருந்து தூக்குறாங்க, விநாயகத்தை தூக்கி வெளியே போடுறாங்க, வெளியே பண்ணால் அதை பற்றி கூட கவலையே படலை வந்து அடுத்தடுத்து போயிட்டே இருந்தது. சமீபத்தில் கூட ஒரு பெரிய சர்ச்சை அதையும் சொல்லணும் வந்து நான் கேரள முன்னாள் முதல்வர் உமன் சாண்டி அவர் இறந்து அவருடைய ஊர்வலம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓகே, பெரிய ஊர்வலமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி போயிட்டு இருக்கு. மூணு நாள் வந்து கவர்மெண்ட்டே துக்கம் அனுசரிக்கிறாங்க, அவ்வளோ மீடியாவும் அதை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர்த்த ஒரு இது வச்சு ஒரு வீடியோ போடுறாரு, யார் இந்த உமன் சாண்டின்னு கேட்குறாரு, அவர் என்ன நல்லவரான்னு சொல்கிறாரு. நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு எப்படியாக இருந்தாலும் சரி இறந்தவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுவும் வந்து ஒரு சிஎம்மாக இருந்தவர் அவருடைய தொகுதியிலேயே வந்து எத்தனையோ முறை ஜெயிச்சிருக்காரு. இப்படி போடுறது வந்து ஏறக்குறைய கேரள மக்களே வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு ஆகிடுது. அன்றைக்கி நைட்டே அவர் வீட்டு மேலே கல்லெல்லாம் எடுத்து அடிக்கிறாங்க, சர்ற மாதிரி அடிக்கிற ரியாக்ஷன் நடக்குது, உடனே ரியாக்ஷன் நடக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸோடைய மூத்த தலைவர்கள்லாம் போய் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும்னு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு இது இந்த மாதிரி பேசுகிறதே இவருக்கு ஒரு வியாதி மாதிரி ஆகிடுச்சு ஒன்று தெரியல வந்து. ஓகே, தன்னை பற்றி எப்பவுமே பேசிகிட்டு இருக்கணும், அது ஒரு குணம் தெரியுங்களா, அந்த மீடியாவில் தன்னை பற்றி செய்தி வந்துக்கிட்டே இருக்கணும், ஏதோ கான்ட்ரவர்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு. அப்போது அவருடைய வெல்விஷர் சினிமாவில் உள்ள மூத்த வெல்விஷர்ஸ்லாம் இதோடு நிறுத்திக்க விநாயகம் வேணாம், இது நல்லதில்லை, உன்னுடைய எதிர்காலத்துக்கும் பாதிக்கும், இது சரியான இது இல்லைன்ட்டு. இவ்வளோ சர்ச்சைகளுக்கு பிறகும் ஜெயிலருக்குள்ளே எப்படி வந்தார் அவருக்கே அதுதான் பெரிய ஆச்சரியமான விஷயம். ஆனால் ரஜினி படத்துக்கு வில்லன் அப்படின்னும் போது நீங்கள் சொல்லுங்கள், மம்மூட்டி யோசிச்சது ஏன்னா இன்றைக்கி சிவராஜ்குமார் இருக்கார், மோகன்லால் இருக்கார், ஜாக்கி ஷராப் இருக்காருன்னும் போது மம்மூட்டி வர்றது ஒரு பெரிய விஷயமாக இருந்திருக்காது, அவரையும் சேர்த்துருந்தா கதை வேறு மாதிரி போயிருக்கும். ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டில் நிற்கணும்னா கண்டிப்பாக ரகுவரன் ரேஞ்சுக்கு ஒரு ஆள் யோசிச்சிருப்பார் கண்டிப்பாக. அதில் விநாயகன் வந்து அவ்வளோ அழகாக ஃபிட்டாக இருந்தார். அதுதான் உண்மையாக வந்து ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு கதாநாயகன் எவ்வளோ பலமோ வில்லன் கேரக்டரும் அவ்வளோ பெரிய பலம். அது யாரோட நெல்சன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எவ்வளோ பேர் நாங்கள் வந்து ஆடிஷன் பண்ணி பார்த்தோம், ஆமாம் பண்ணி பார்த்தோம், ஒரு எவ்வளோ பேர் வந்து பரிசீலனை பண்ணி பார்த்தோம், சில பேர்லாம் கேட்ட பேர் சொல்ல வரும்போது டேட்ஸ் வந்து சரியாக வரல. அப்புறம் விநாயகத்தை கேட்டால் அவருக்கே ஆச்சரியமாகி போச்சோம் வந்து, இல்லை நான் வரத்த ரஜினி சார் ஒத்துக்கிட்டாரான்னாலும் அவருக்கு என்னன்னா தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் வந்து சின்ன சின்ன கேரக்டர் கோமலையான அந்த மரியானில் மட்டும் நல்லா பண்ணியிருப்பார். இந்த வட்டிக்கு விடுற ஒரு கேரக்டர் மாதிரி அந்த சவுண்டு கூட நல்லா இருக்கும், மரியா அப்படின்னு அப்படின்ற ஒரு அதை கொடுக்கறதுலாம். இதை தாண்டி ரஜினி சார் தான் அவங்களை ஃபிக்ஸ் பண்ணாருன்னு அவ்வளோ பயங்கர இதுவாகி போய், ஏன்னா அடிப்படையில் ஒரு ரஜினி ஃபேன் ஆகுது வந்து நடித்தது. அப்புறம் செட்டுக்குள்ளே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் கூட ஒன்று, இவர் வந்து தம் அடிக்கும் போது என்ன பண்ணுவார், ரஜினி இருக்கும் பொழுது இந்த பிளாக் கிளாத்துக்கு பின்னாடி போயிட்டு டக்கு டக்குன்னு ரெண்டு மூணு பப்பு அடிச்சுட்டு வருவோம், ரெண்டு தம் அடிச்சுட்டு வந்து அதை பார்த்துருக்காரு அவர் வந்து, பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி நேரடியாக இங்கே அடிங்க, ஏன் அப்படிலாம் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறீங்க, அடிக்காமல் இருக்கிறது நல்லது அடிக்கணும்னு அவர் ரொம்ப கூச்சப்பட்டுக்கிட்டு. அதுக்கப்புறம் ரஜினி இருந்தாருன்னா தம்மே பற்ற வைக்க மாட்டாரோ வந்து, இப்படி ஓரமாக போய் ஒதுங்கிட்டு வரான். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா வந்து விநாயகம் வந்து அங்கே போய் பேட்டியில் சொல்லியிருக்காரு, இன்றைக்கி வந்து அவ்வளோ எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அதை தாண்டி வந்து அவர் நினச்சாருன்னா வந்து எனக்கு வந்து அது வேணும் இது வேணும்னு கூட கேட்கலாம். ரொம்ப சர்வசாதாரணமாக வந்து கேரவனுக்குள்ளே கூட போக மாட்டார், வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மர நடுவில் சேர் போட்டு உட்காந்து போல, யாராவது ஒருத்தர் குடை பிடிச்சா கூட அந்த குடையை வாங்கி வச்சுப்பாப்புல. அதை தாண்டி ஒவ்வொருத்தராக வந்து விசாரிக்கிறது, என்ன பண்ணிக்கிட்டீங்க, ஏது என்ன இது பண்ணிக்கிட்டீங்க, என்னெல்லாம் கூப்பிட்டு வந்து அடுத்து என்ன பண்ணுறீங்க, படம் பண்ணுறீங்க, இது பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க, இப்படி சொல்கிறதெல்லாம் வந்து எந்த இதுவும் நான் வந்து பார்த்ததே இல்லை.
அது ஒன்லி ஒன் ரஜினிகாந்த்க்கு மட்டும்தான் பெருமைப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு வந்து. ஓகே, ஆனால் ப்ரெஸ் மீட்லையோ இல்லை ஒரு பெரிய தனியாக ஒரு இன்டர்வியூவோ அவரை பற்றி அவர் ஏதோ சொல்கிற மாதிரியோ ஒரு இன்டர்வியூ கூட சரியாக பார்க்க முடியல சார். ஒரு மாதிரி ப்ரெஸ் கிட்ட இருந்தாலும் மீடியா கிட்ட இருந்து ஒதுங்கி தான் இருப்பாரா? இல்லை, மீடியா நான் கூட ஒரு ரெண்டு மூணு மலையாள சேனல் இன்டர்வியூ பார்த்தேன், அவங்க கேட்குற கேள்விக்கு ரெண்டு ஒரு வார்த்தை தான் பதில் சொல்லுவாங்க, அதுக்கு மேலே பேசவே மாட்டேன்றாப்ல. அப்புறம் என்னென்னா வந்து அடுத்த கேள்வி வரும்போது அது வேணான்னு அவாய்ட் பண்ணுறாப்ல. தன்னை பற்றி வந்து புகழ்ச்சி சொல்கிறதே கிடையாது. வந்து கேட்டால் கேள்வி கேட்டால் இடக்கு மடக்காக ஒரு பதிலை சொல்கிறது இது பண்ணுறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு அந்த ஊர் சின்ன மன்சூர் அலிகான் மாதிரி தெரிஞ்சார் அவர். ஆமாம், ஏறதா அதுதான் இருக்குது. அதான் சொல்கிறது வந்து அது சில பேருடைய குணம் வந்து ஏன் நம்மளை பற்றி சொல்லணும்னு ஒரு விஷயம். இப்போது ஜெயிலர் வந்த பிறகு விநாயக திமிரு படத்தில் பார்த்த விநாயகனாக இது அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. இப்போ வரிசையாக வர படங்கள்லாம் அவருக்கு புக் ஆகிட்டே இருக்கான். ஓகே, வாங்க நீங்கள் அப்படின்னு. அதான் ஒரு வெற்றி தானே காரணம். ஆனால் ஜெயிலரில் நடித்ததை வந்து அவர் ஊர் பூரா போய் சொல்லிகிட்டு இருக்காரா அப்படி? ஓகே, இப்போ நீங்கள் வந்து பேசுகிறது அவரோட பழக்க வழக்கத்தை வந்து மன்சூர் அலிகானோட சொன்னீங்க. நடிப்பை பார்க்கும்போது எங்களுக்கு தோன்றது என்னன்னா ரகுவரனை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ரகுவரன் வந்து வில்லனாக இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு வாய்ஸ் டோன் வச்சிருப்பாரு, ஒரு குணச்சித்திரம்னா அதுக்கு ஒரு வாய்ஸ் டோன் வச்சிருப்பாரு, ஒரு அப்பா கேரக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேற மாதிரி வாய்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி நீங்க வரது பாத்தீங்கன்னா விநாயகனை ஸ்டார்டிங்ல இருந்து அதுல இருந்த வாய்ஸ் வேற, மரியாதை வேற, இப்ப கொடுத்த வாய்ஸ் டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. அதை பத்தி சொல்லுங்க. உண்மையா வந்து நீங்க ரகுவரன் கூட ஒப்பிட முடியாதுதான், ஆனாலும் ஒப்பிட தகுதியானவர் தான். ஆமா, தகுதியானவர் தான், அது ஓரளவுக்கு தகுதியானவர். சொன்ன மாதிரி தன்னை எந்த கேரக்டர் கூட பொருத்திக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சூப்பராக சொன்னீங்க நீங்கள் ரகுவரனை பற்றி. ஏன்னா சொல்லும் போதும் தெரியுது ஒவ்வொரு தன்மைக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் கொண்டு வந்து இது பண்ணுவார். ஆனால் ஒரு மாதிரி சாஃப்டாக பேசுவார். மாட்டக்கூடிய இரண்யன் ஒரு படம், ஓகே, அதங்கலம் பண்ணியிருப்பாருங்க அந்த படத்தில் வந்து. நீங்கள் இப்போ கூட போய் பாருங்கள், முரளி ஒரு பக்கம் பிரமாதப்படுத்தி போனால் முரளியை தாண்டி உட்காந்த இடத்துல நடிச்சிட்டு இருப்பார் ரகுவரன். அதே தான் நீங்கள் ஆரம்பத்தில் திமிரில் பார்த்தப்போ ஒரு இது, அப்புறம் மரியானில் ஒருத்தர், இதில் பார்த்தீங்கன்னா ஓ இன்னும் இந்த கேரக்டர் இப்படி இருக்குதுன்ட்டு. எனக்குரிய தமிழ் சினிமா வந்து வில்லனுக்கு வந்து பெரும் பஞ்சமாக இருக்குது. யார் வில்லன்னு, ஏன்னா பிரகாஷ் ராஜ் ஒரு பக்கம் பாலிவுட்டில் கலக்கிட்டு இருக்காப்புல, அவருக்கு ஒரு இது இல்லை. அப்புறம் நாசர்லாம் வந்து தெலுங்கு கன்னடன் போயிட்டார், இந்த பக்கம் வில்லனுக்கே ஆள் இல்லை. எப்படி காமெடினுக்கு ஒரு பஞ்சமாக அதை எனக்குரிய விநாயகன் 5 வருஷத்துக்கு வந்து இவர் தான் ஃபுல்லுன்ற அளவுக்கு வந்து இறங்கி சம்பவம் பண்ணியிருக்காரு இந்த ஜெயிலரில். இதுக்கப்புறம் நிறையா தமிழ் சினிமாவில் நிறைய யூஸ் பண்ணுவாங்களா சார்? கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க சார். ஒரு வெற்றி தானே காரணம், ஒரு வெற்றியை வச்சு தான் இருக்குது. அவர் எந்த மாதிரி கதைகள் சூஸ் பண்ண போகிறாரு, யார் ஆர்டிஸ்ட்டு, அதில் ஒன்றும் இருக்கு இல்லைங்களா. இல்லை மலையாள ஆர்டிஸ்ட்டுலேயே வந்து ரொம்ப தேர்ந்தவர்கள் அதில் வந்து. கதைக்கு கண்டென்ட்டுக்கு முக்கியம். நீங்கள் வந்து சின்ன படம் பெரிய படம், பெரிய ஹீரோ சின்ன ஹீரோ சம்பளத்தை பற்றிலாம் கூட கவலைப்பட மாட்டாங்க. விநாயகம் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரி சேர்ந்தவர் தான். ஓகே, அதனால் வந்து எதிர்காலத்தில் எந்த மாதிரியான கண்டென்ட்டில் நம்ம எடுக்கணும், எங்கே போய் நம்ம வந்து என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுல கரெக்டான ஒரு விஷயம். ஆனால் தமிழ் சினிமாவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வில்லன் கிடச்சிட்டார், அது ஒன்றும் உண்மை. இப்போ நெல்சன் யோசனையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் வந்துட்டு அவர் பயங்கரமாக பேசுகிறாரு, இன்னொரு சீனில் பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டுறாரு, அதுக்கும் ஒரு கரெக்டாக இருக்காரு. அடுத்த சீனில் வந்துட்டு ரஜினி சார் உட்கார வச்சுட்டு கழுத்தில் கத்தியை வச்சுட்டு ரெண்டாவதுல டான்ஸ்லாம் ஆடி காட்டுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி யோசிச்சிருப்பாருன்றது நெல்சன் பக்கம் ஒன்று இருக்குது. இன்னொன்று ரஜினிகாந்த் ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை. ரஜினிகாந்த் ஆப்போசிட் ஒருத்தர் உட்காந்து பேசுகிறாரு அப்படின்னா அது எவ்வளோ வெயிட்டான ஆளாக உட்காரணும் அவர் யோசிப்பார். அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் வந்து எவ்வளோ, ஏன்னா அவர் மூஞ்சியில் போய் புகையை ஊதுறது இப்படி தட்டி பவர் ராணி அப்படிலாம் சொல்றதெல்லாம் வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. இந்த வயசுல, இந்த வயசுல 73 வயசுல ஒரு தடவை தோல்லி அதுக்கு ரைட்டா ஜர்க்கு கூட ஆகிறாரு அவர். அதை பத்தி சொல்லுங்க. அதான் உண்மையிலே பயந்துருப்பாரு இவர், சார் இந்த மாதிரி சீன்லாம் எனக்கு வைக்கணுமான்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி திரையில் ரஜினியை எதிர்த்து டைலாக் பேசணுங்கலாம் என்ன கதியாச்சுன்னு தெரியும் நம்ம. அதெல்லாம் வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போலாம் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அதை வந்து ஒத்துக்கணும் இருப்பார். ஒரு சினிமாவை பாருங்கள், அதை தாண்டி அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரின்னு அவரை வச்சு செய்கிறாருல்ல ரஜினி, அதில் ரசிகர் அடங்கிடுவான்ல, டே என் தலைவனையோட தோளில் தட்டினே அப்படின்ட்டு. அதெல்லாம் தான் அந்த ஒரு ஒரு சீனுக்கு அது எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சம்பவம் தான் வந்து ஒரு படத்துடைய சக்ஸஸ்க்கான காரணம், ஒரு காட்சிக்கே அதெல்லாம் இருக்கும். ஆனால் விநாயகம் கண்டிப்பாக பயந்துருப்பார், இவ்வளோ பெரிய ஆளை நம்ம தொட்டு பேசணுமான்ட்டு. ரஜினி அலோவ் பண்ணியிருப்பார், பண்ணுங்கள் இந்த காட்சி கரெக்டாக வரும், இப்படிலாம் பண்ணால் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஒத்துப்பான், ஆடியன்ஸுக்கு அப்போ தான் இதுவாகும். நான் உங்களை இது பண்ணும்போது ஆடியன்ஸ் அதை ஏற்றுக்கூடியதும் இங்கே வந்து அதான் முடியும். செய் தலைவா அப்படின்ற சவுண்டு வருது இல்லைங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் காரணம் அதுதான், அந்த முந்தைய காட்சி தான் வந்து. கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும், கொஞ்சம் நேரத்துக்கு. வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.